இந்த கொரோனா பேண்டமிக் வந்த அப்புறம் நம்ம கடந்த 2 வருடங்களா வெளியே அதிகமாக போகாமல் இருக்கோம். ஆனால் நம்மளை மாதிரியே மனிதர்கள் 60,000 வருடங்களாக எங்கேயுமே போகாமல் தனியாக இருக்காங்கன்னு நம்ப முடியுதா? ஆமாம், அந்தமான் தீவை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் இருக்காங்க. அவங்க எப்படி தனியாக இத்தனை இயற்கை அழிவுகளை வந்தாலும் அழியாமல் கொரோனானா என்னன்னு கூட தெரியாமல் இன்னும் பத்திரமாக இருக்காங்கன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்த் சென்டினல் தீவுகள், இந்த தீவு பே ஆஃப் பெங்கால் கடலில் இருக்கிற அந்தமான் தீவுகளில் ஒரு பகுதியாகும். இந்த பயங்கரமான தீவு நம்ம இந்திய நாட்டின் கட்டுப்பாட்டில் தான் இன்னும் இருக்குது. இங்கே நவீன மனிதர்கள் யாருமே வசிக்கிறதில்லை. செந்தினல்கள்னு சொல்லப்படக்கூடிய காட்டுவாசி மக்கள் தான் இன்னும் வசிச்சுட்டு இருக்காங்க. 60,000 வருடங்களாக தனிமைப்படுத்தப்பட்டவங்க இவங்க அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. இவங்களுக்கு தீமூட்டை கூட இன்றைக்கு வரைக்கும் தெரியாதாம். அப்படியே 60,000 ஆண்டுகளுக்கு முன்னால் மனித நாகரிகம் எப்படி இருந்ததோ அதே போலவே இன்னும் இருக்காங்களாம். அவங்க அதிகமாக வில் மற்றும் அம்பு கலைகளில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. கடல்வாழ் உயிரினங்களில் பெரும்பாலும் நத்தை கடல் நண்டுகள் தான் சாப்பிட்டுருக்காங்களாம். இந்த உயிரினங்களோட பறக்கப்பட்ட ஷெல் அதிகமாக இவங்க கூடாரங்கள் பக்கத்தில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இவங்க பொதுவாக யாரையுமே இவங்களோட தீவுக்குள்ளே போக அனுமதிக்க மாட்டாங்களாம். கடந்த 200 வருடங்களில் சிலர் இந்த தீவுக்கு போயிருக்காங்க. போனவங்கள்லாம் நிறைய பேர் பயங்கரமாக கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த தீவில் 15-500 பேர் வரை இருப்பாங்கன்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. அந்தமான் தீவுகளில் இருக்கிற மற்ற காட்டுவாசி மக்களுக்கு கூட இவங்களுடைய மொழி புரியாதான். இவங்க வேட்டையாட பயன்படுத்துகிற அம்புகளுடைய நுனிகளை கடற்கரையில் அலையால ஒதுக்கப்பட்ட இரும்பு உலோகத்தால் செய்வாங்களாம். ஒரு நேஷனல் ஜியோகிராஃபிக் படக்கோ 1974 இந்த தீவுக்கு படம் எடுக்க போயிருக்காங்களாம். அது செந்தினல் தீவு மக்களுக்கு தொந்தரவு மாதிரி தெரிஞ்சதுனால பயங்கரமாக காயப்படுத்தியிருக்காங்க. டைரக்டருடைய கால் பகுதியில் ஒரு அம்பு குத்தி ரொம்பவே காயமடைஞ்சிருக்காரு. அதோடு அவங்க வந்த ஹெலிகாப்டரையும் பயங்கரமாக கல்லெடுத்து வீசியிருக்காங்க. இந்த மாதிரியே நவம்பர் 16, 2018 ஜான் ஆலன் சாவ், இவர் ஒரு அமெரிக்கன் கிறிஸ்டியன் மிஷினரி. இவருக்கு கிறிஸ்டியானிட்டியை பரப்போதும் அட்வென்ச்சரும் ரொம்பவே பிடிக்கும். இவர் தன் கூட மீன் பிடிக்க தெரிஞ்ச 5 பேருக்கு வந்த ஒரு குழுவை கூட்டிக் கொண்டு நார்த் சென்டினல் தீவு பக்கமாக போகிறாரு. கோஸ்ட் கார்டு பார்க்கும்போது மீன் பிடிக்கிற மாதிரி நடித்து ஏமாற்றிட்டு அந்த தீவு பக்கத்தில் போகிறாரு. கூட இருந்த குழுவினர்கள் போக வேண்டாம்னு தடுத்தும் போயிருக்காரு. இந்த தீவுக்கு உள்ளாடி காலெடுத்து வச்சதுமே அம்புகள் முன்னாடி வந்து விடுது. ஒரு அம்பு அவருடைய பைபிளை கிழிச்சிடுச்சு. அவரும் பயந்து வேகமாக வந்த படகுல ஏறி போயிடுறாரு. அடுத்த நாள் நவம்பர் 17, 2018 அங்கே தன் குழுவினர்களுடன் எவ்வளவு சொல்லியும் கேட்காம திரும்பவும் போகிறாரு. போனவர் ரொம்ப நேரம் ஆகியும் திரும்ப வரவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த குழுவினர்கள் ஏதோ ஒரு வெள்ளைக்காரர் உடம்பை கட்டி வச்சு அதை சுற்றி செந்தினல் மக்கள் டான்ஸ் ஆடுறதை பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு முகம் சரியாக தெரியலை. ஆனால் ஜான் தான் இறந்துட்டாருன்னு நினச்சி அவங்க இருந்த இடத்துக்கே திருப்பியும் போயிட்டாங்க. ஒரே ஒரு குழுவினர்கள் மட்டும் நார்த் செந்தினல் மக்களோட சமாதானமாக பேசியிருக்காங்க. செந்தினல் மக்களுக்கு ஒரு குறிப்பான வீக்னஸ் இருக்குது. அவங்களுடைய தீவில் தேங்காய் விளைகிறது இல்லை. தேங்காய்க்கும் அவங்களுக்கும் என்ன கனெக்ஷன்னா சம்மந்தம் இருக்குது. அவங்களுக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்கும். ஜனவரி 4, 1998 பண்டி தன்னுடைய குழுவினர்களுடன் நார்த் செந்தினல் தீவுக்கு சென்றபோது நிறைய தேங்காய்களையும் கொண்டு சென்றிருக்காரு. கடற்கரையில் ஒவ்வொரு தேங்காயாக வீசி செய்ய தொடங்கியிருக்காரு. அந்த மக்களும் அதை எடுத்திருக்காங்க. அப்படியே பல வருடம் நடந்து வந்திருக்கு. ஆனால் 1997 இந்திய கவர்மெண்ட் செந்தினல் தீவுக்கு யாரும் விசிட் பண்ண போகக்கூடாதுன்னு சொன்ன பிறகு அந்த தொடர்பும் அடங்கி போச்சு. அதற்கு காரணம் செந்தினல் மக்கள் மற்ற மக்கள்கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய புதிய நோய்கள் எளிதில் பரவவும் வாய்ப்பு இருக்கிறதாம். ஏன்னா அவங்க 60,000 ஆண்டுகளாக தனிமையில் இருக்கிறதுனால அவங்க மரபணு நம்ம மரபணு மாதிரி இல்லாமல் 60,000 ஆண்டுகளுக்கு முந்தைய மனிதனுடைய மரபணு மாதிரி இருக்குமா. அதனால் அவங்களுக்கு புதிய நோய்களை எதிர்க்கிற சக்தி இருக்காது. அதோடு அவங்க எல்லாருமே 5.5 அடி உயரம் வரை தான் வளர்வாங்களாம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.